ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையலில் பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிள் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் குக்கரில் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ரெண்டே விசிலில் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நல்லெண்ணெயில் நம்ம செய்கிறதுனால சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அது கூடவேவும் ஒரு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் மட்டும் போதும். இது கூடவேவும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ இது கூடவேவும் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிறதுனால குழம்பு வந்து ரொம்ப மணமாக இருக்கும். அதனால நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வதக்கியிருக்கணும். இப்போ இது கூடவேவும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நம்ம சேர்க்கறதுனால குழம்புல வந்து ஒரு லைட்டான ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அதுவும் போக நம்ம இதில் அரைச்சி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. அதனால வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நமக்கு திக்காக வந்து கிடைக்கும் தக்காளி போடுறதுனால. அதனால ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு அப்படியே வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிறதுனால குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூடவேவும் நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ அந்த சிக்கனுடைய வெளிப்புற தோல் எல்லாமே வந்து நல்லா ஒயிட் கலர்ல வந்து வெந்திருக்கணும், வெள்ளையா அப்படி வெந்து வந்திருக்கணும். அது வரைக்கும் வந்து நீங்க வதக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு குழம்பு செய்யறதுனால குழம்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ இதுல 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க, வதக்கிடுங்க அந்த சிக்கன் கூட. இப்போ இந்த மாதிரி நம்ம தேவையான மசால் பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இந்த குழம்பு வந்து வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றுங்க, சரியாக இருக்கும். ஊற்றிட்டு இதை இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக வந்து 2 விசில் மட்டும் கொடுத்து வேக வைங்க. சிக்கன் வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் வெயிட் போட்டேன். போட்டுட்டு 2 விசில் மட்டும் வச்சா போதும். இப்போ நீங்க மட்டன் மாதிரி ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு 5-6 விசில் வைக்கணும். சிக்கன் அப்படிங்கறதுனால 2 விசில் வச்சா போதும். இப்போ பாருங்க, ப்ரெஷர் எல்லாமே வந்து அடங்கிருச்சு. நான் குக்கர் ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க, சிக்கன் வந்து ரொம்ப சூப்பரா வந்து வெந்துருச்சு. பாக்குறதுக்கும் பாருங்க குழம்பு அவ்வளவு டெம்டிங்கா இருக்கு. இப்போ பேச்சுலர்ஸ் வந்து அரைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்பிளான சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு பிரெட்டு அந்த மாதிரி கூட வாங்கிட்டு அவங்க இந்த குழம்பு வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டான பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிம்பிள் சிக்கன் கறி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.